யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றை நாங்கள் நண்டில் ஒரு பிளேட்டல் கறி வைக்க போகிறோம். வாங்கோ இப்படி செய்யறான்னு பார்ப்போம். நீலக்கால் நண்டு தான் வாங்கி வந்து கார் மகன். அதை நாங்கள் இப்படி துப்புரவாக்குறதும் என்ன மாதிரி வாங்குறதண்டையும் பார்ப்போம். நண்டு நண்டு வாங்க போய்க்கல வளர்ந்தாக்கலண்டா ஓரளவு விளங்கும். இளம் பிள்ளைகள் இப்போ எங்கட பிள்ளைகள் மாதிரி விட்டோம்டா சொல்லி விடணும். இந்த இதுக்குள்ளே இந்த கூரை இருக்கு வந்து இந்த இது அடியில் அமைஞ்சு பார்க்கணும். இது அமர் பட்டுச்சுதாண்டா நண்டு வேண்டப்படாது. பழுதாக போயிடும். இது நல்ல விரைப்பாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். இதையும் அமர்த்தினா அமர்ந்து உள்ளுக்கு போகும். அந்த அப்படியான நண்டு வேண்டப்படாது. இது நல்ல நண்டு, அப்படியே எல்லா நண்டையும் நண்டு வாங்குறேன்டா பார்த்து தான் வாங்கணும். இது அமர்த்தி அமைஞ்சு பார்த்து வாங்கணும். வாங்கணும். நாங்கள் சமைக்கிறது அப்படி என்று பார்ப்போம். இந்த நண்டை உடைக்கிறது இப்போ இதுண்ட காலை நாங்கள் உடைச்சு இந்த காலை விரித்து நாங்கள் இதை கிளப்பிட வேண்டாம். கிளப்பப்படும். இதை இதால் கிளப்பி போட்டு இதை பிடிச்சி இதுக்குள்ள கையை வச்சு இது புது நண்டாண்டாக எப்படி கலட்டுறது எப்படி கலட்டணும். கலட்டி இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து துப்புரவாக்கணும். இது படிய நண்டண்ட வழியாக சினை இருக்காது. பெட்ட நண்டுகள் சினையாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கலட்டணும். நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிற முழுக்க கலட்டி இதை நாங்கள் இனி ஒருக்கா கழுவி வைக்கல. இது எல்லாம் கழுவி எடுக்கணும். இங்கால இதை இந்த கால்கள் நுனிக்கால்களை முறித்து விடணும். சட்டை விடப்படாது கூடி இதை இப்படியே இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் காட்டுங்க. நான் கூட உப்பிட்ட நண்டும் காட்டுறேன். இதை இப்படியே துப்புரவாக்குவோம் எல்லாத்தையும். இதை எல்லாம் இது ஒரு கடாங்க வடிவாக தேய்ச்சி கழுகி போட்டு தான் தண்ணிக்குள்ளே பேஞ்சு இதை இதில் முறிக்கிறது. இதை முறித்து ரெண்டாக்குறது. இப்போ நாங்கள் இதை கழுவிட்டு வந்துட்டோம். இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதை பாதியாக உடைப்போம். அந்த கால் டப்பண்டு உடப்பட்டுட்டுது. இதை உடைச்சி எடுத்துட்டோம்டா சரி. அப்புறம் தான் நாங்கள் நண்டுண்ட வேலை. இனி நாங்கள் இதை கழுவி கொண்டு கற்று வேலை எல்லாம் முதல் நல்ல வடிவாக கழுவி எடுத்து பேர்ந்து அந்த கோது உடைச்ச உடனேயும் ஒரு கழுவுனாங்க. இனி இதை சட்டிக்கெல்லாம் போடுவோம். இதுதான் பெட்ட நண்டு. பெட்ட நண்டுக்கு கொஞ்சம் இது அகலமாக இருக்கும். பெடியன் நண்டுக்கு கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். இப்படி இருக்கும் இது பெட்ட நண்டு. இதுகளுக்கெல்லாம் சினை இருக்கும். பெட்ட நண்டு சினை இருக்கிறபடியாக கொஞ்சம் டூசி கூடவே இருக்கும். இதுக்குள்ள இல்லை. ஒரு சீசனுக்கு தான், ஒரு காலத்துக்கு தான் அதுக்குள்ள சினை வரும். இந்த முறை சினை இல்லை. இந்த மஞ்சள் மஞ்சளாக இதுக்குள்ள நிறைய இருக்கும். அதை கலட்ட வேணாம். நாங்கள் அதை கலட்டாமல் கழுவணும். இப்போ இந்த அழுக்குகளை ஒரு எடுத்து விட்டுருவோணும் வடிவாக. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து போட்டு நாங்களுடைய நண்டு குழம்பு வைப்போம். சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் துப்புரவாக்கி எடுத்துட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, தேசிக்காய், வெந்தயம் கொஞ்சம், ஏலக்காய், தேங்காய் பூ, ரெண்டாம் மூண்டாம் பால், முழாம்பால், உப்பு, மிளகாய்த்தூள். வாங்கோ இப்படி செய்யறேன் பார்ப்போம். இதை நாங்கள் பெரிய பாத்திரம் ஒன்றுக்குள்ளே போட போகிறோம். இதே நீங்கள் முழுசு முழுசாக போடுறேன்றாலும் முழுசு முழுசாகவும் போடலாம். உடைக்காமல் சிலாக்கள் முழுசாக சாப்பிட விருப்பமானாக்கள் முழுசாக போடுங்கோ. எல்லாத்தையும் இப்படி இதில் குறுக்க உருக்க வெட்டுனீங்கன்னா கூட இதுக்களால் அந்த குழம்பெல்லாம் ஊறும். இது நாங்கள் சிலதுகள் ஒன்று ரெண்டு வெட்டுப்படாமல் விடு வெட்டு போச்சு. இப்படி இப்படி வெட்டிங்கன்னா இதுக்குள்ள எல்லாம் அந்த குழம்பு ஊறி போயிருக்கும். இதுக்குள்ளேயே நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொஞ்சம் வெந்தயம். நாங்கள் உள்ளியதுகள் போடுறே இல்லை, வெந்தயம் கொஞ்சம் போடுவோம். ரெண்டாம் மூண்டாம் பால், பிரட்டல் கறிக்கிறது தான் வெறும் குழம்பு வராது. நல்ல பிரட்டலாக எடுப்போம். இது இதை நாங்கள் இப்போ உப்புகளையும் போடுவோம். எல்லாம் உப்பு தூளையெல்லாம் போட்டு வச்சுட்டு போவோம். உப்பும் போடுவோம். இது களவான உப்பை போடுவோம். நண்டு கறிக்கு உப்பு கணக்க போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அளவாக போடுங்கோ.
அதில் நண்டில் ஏற்கனவே ஒரு உவர்ப்பு தன்மை இருக்கும், உப்பு தன்மை. யார் சமையல் தூள் அது மூன்று வர நிறங்க வளர்க்காமல் போடுறாங்க. இது இந்த புறம் நல்லா நிறச்சி நிறச்சி கொஞ்சம் கிணக்கேண்ட வழியாக கொஞ்சம் கூடவாக போடுறேன். காண வளரும், கொஞ்சம் உரைக்க உரைக்க நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் போடுற எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டோம். கலந்து வடிவாக கலந்து போட்டு நண்டு உடைச்ச உடைச்சிட்டா நீங்கள் கண்ணீரம் வெளியில் வச்சுருக்கப்படாது, பெரியா காய்ச்சிடணும், அது உடலிச்சுப்போம். நாங்கள் மூடி வைப்போம், மூடி ரெண்டிசம் வைப்போம். அது வைக்கிறது நாங்கள் தேங்காய்ப்பு வறுக்கிறதுக்காக, மற்றபடி கூட்டினோன்னா அடுப்பில் வச்சிருவோம். தேங்காய்ப்பு வறுக்க இல்லைன்றபடியா தேங்காய்ப்பு சூடுகிற சட்டி சூடுகிற நாங்கள் இந்த தேங்காய்ப்பூவை போட போகிறோம். பொன் முறுவல் கலருக்கு நாங்கள் வறுத்து எடுக்கணும். நாங்கள் வறுத்து கொண்டு ஏலக்காய் இது வந்து நண்டுக்கு நல்ல மனத்தை தரும்புகளுக்கு கொஞ்சம் கூடவாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கருவி கொஞ்சம் கிணக்கி அந்த வழியாக நான் விலக போடுறேன். வேகி வச்சு இதோட வறுத்து கொண்டு இருப்போம். நாங்கள் யாழ்ப்பாணம் பழைய இதில் தேங்காய்ப்பு வறுத்து போடுறது நண்டுக்கு தான். நாங்கள் கூட இந்த மெத்த கறிகள் ஒன்றுக்கும் தேங்காய்ப்பு வறுத்து இல்லை, இந்த நண்டு ஒன்றுக்கு தான் தேங்காய்ப்பு வறுத்து போடுறோம். நாங்கள் இப்போ எல்லோருக்கும் காய்ச்சலும் சளியும் இருக்க வேண்டியா நல்லா நண்டு சாப்பிட்டா கொஞ்சம் சுவாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் மாறிக்கொண்டு வருது தெரியும். நல்லா நான் 400 விட்டுருக்குறேன் இந்த அடுப்பு நல்லா குறைச்சி 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 மெல்லிய நெருப்புலையே வரும்போ இப்போ இது வர வந்துட்டுது, பொன்னிறமாக வந்துட்டுது. நாங்கள் இதை இறக்குவோம். நல்ல வாசம் நிறம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு இறக்கி நாங்கள் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு இது நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் அரைச்சி அரைக்கணும். நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும். அதுக்குள்ள நாங்கள் இதை அடுப்பில் வைப்போம். கூட்டின கறியை அடுப்பில் வைப்போம். கொதி வருது, ஒரு கணங்கள் திருப்பி விடுவோம். திருப்பி நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. திறக்கிட்டு நண்டுக்கு கீழே தான் பால் இருக்குது பாருங்க, நண்டுக்கு கீழே தான் இருக்கப்ப செட்டெல்லாம் வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கப்பா நல்லா கொதிச்சு நல்லா வியட்டோம். அது மட்டும் நாங்கள் திறக்க வேணாம், மூடி விடுவோம். துறந்து பார்ப்போம். வாங்கோ நல்லா கொதி வந்து இருக்குது. கொதி வந்து இருக்கு. நாங்கள் இப்போ முதல் பாலை விட போகிறோம். இதுவும் ஒரு கொதி வந்தோன்னா நாங்கள் அரைச்ச கூட போட போகிறோம். அப்போ எல்லாம் பிதண்டு வறுத்ததை அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டோம். இது நாங்கள் அரைச்சி வறுத்த தேங்காய்ப்பூவும் அதோடு சேர்த்த ஏலக்காயும் இது நாங்கள் இங்கேயும் நல்லா கொதிச்சுட்டு தான் போட்டு கிளற போகிறோம். நல்லா எல்லாம் போட்டு நாங்கள் கிளற நல்லா கூட்டு பிடிச்சி நல்லா வரும். நாலு பக்கமும் போடுவாங்க, நாலு பக்கமும் போட்டுட்டு கிளறி விடுவோம். நல்லா அப்படியே
செய்து பார்த்துட்டு எழுதுங்க, நல்லா இருந்துச்சு. அதான்